சித்தர்கள் வழிபாட்டு முறைக்கு வந்து உங்களுக்கு வந்து நாள், கிழமை, நட்சத்திரம், திதி, யோகம், கரணம் இந்த மாதிரிலாம் எதுவுமே பார்க்க வேணாம். இன்னொன்று, ஒருத்தன் கஷ்டத்தில் இருக்கும்போது நம்ம டைமாக பார்த்துட்ருப்போம், இன்றைக்கி நல்ல நேரமா, ராகுகாலமாக, யமகண்டமாக, அவர் எப்படி தலப்பாக கட்டியிருந்தாரோ அதே மாதிரி தான் இவரும் தலப்பாக கட்டியிருப்பார். அவர் ஒரு கந்தலாடையில் இருந்தாலும் இவரும் அதே மாதிரியான ஒரு இது மாதிரி தான் இருந்திருப்பார். இந்த பச்சை நிறம் என்கிறதே வந்து அவர் வந்து பச்சை சூரியன் என்று சொல்வார்கள். அதே மாதிரி வந்து அவர் வந்து கலியுகத்தின் கல்கி அவதாரம் அவர் தான், கணக்கம்பட்டியார் தான். வாழும் சித்தர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு ஒரு சித்தரும் வந்து யுகங்களுக்கு யுகங்களும் சரி, வருடங்களுக்கு வருடங்களும் சரி, புது புது சித்தர்கள் வந்து கொண்டே இருப்பார்கள். சித்தர்கள் ராமிஜியம் ஆல்ரெடி வந்து ஆரம்பிச்சிடுச்சு. போகர் வந்து ஆல்ரெடி வந்துட்டார். போகருடைய ராஜ்யம் தான் இங்கே நடந்து கொண்டிருக்கின்றது. அதனால தான் எல்லாருமே போகத்தை நோக்கியே போகிறாங்க. பொதுவாக வந்து ஒரு ஜீவ சமாதினா முடிந்த அளவுக்கு நாம் அங்கே போய் தங்கணும். ஒரு இரவாவது நம்ம அங்கே தங்கணும். அதற்கு உகந்த நாளாக நான் வந்து அமாவாசையும் வந்து பௌர்ணமியும் நான் மிக முக்கியமாக சொல்லுவேன். ஏன்னா பௌர்ணமிங்கிறது ராகு, அமாவாசைங்கிறது கேது. பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு நபர்கள் தான், ரெண்டே ரெண்டு பேர் தான் வந்து இறைவனோட டைரெக்டாக ஐக்கியமானவங்க. மற்றவங்கள்லாம் சமாதி ஆகி இதானவங்க, சமயகுரவர்களில் அதே மாதிரியானவங்க உண்டு, நால்வத்திருமுருகர்கள். இவங்க வந்து பட்டணத்தார் வந்து இறைவனோட இறைவனாக கலந்தவர், வள்ளலாரும் இறைவனோட இறைவனாக கலந்தவர், அவர் ஜோதியாக கலந்தார், இவர் வந்து அப்படியே காற்றோடு காற்றாக கலந்த அது மாதிரி கலந்துட்டார். வணக்கம் சார். வணக்கம் மேடம். இப்போ கனகம்பட்டியாருடைய அந்த ஜீவ சமாதிக்கு நாங்கள் போய் வழிபடணும்னா அதுக்கு ஏதாவது முறைகள் இருக்கா, அல்லது அதுக்கு ஏதாவது நாட்கள் இருக்கா, எப்படி போகணும், அவருடைய அந்த ஜீவ சமாதி முதல்ல எங்கே இருக்குது? ஆக்சுவலாக இது வந்து திண்டுக்கல் டு பழனி சொல்கிற வழியில் இருக்கக்கூடியது தான். பழனியிலேருந்து சரியாக திண்டுக்கல் வர வழிக்கு 7 கிலோமீட்டரில் இருக்குது கனகம்பட்டிங்கிறதே அந்த ஊர். அந்த ஊர்லேருந்து கொஞ்சம் 1 கிலோமீட்டர் தான் உள்ளுக்குள்ளே மோகன் தோட்டம் அப்படின்னு இருக்கும். அந்த மோகன் தோட்டத்துக்குள்ளே தான் இருக்குது. அவங்க தான் அந்த நிர்வாகம். அவங்க வந்து அந்த ஒரு ட்ரஸ்ட் வச்சுருக்கிறாங்க. அவங்க நல்லா மெயின்டைன் பண்ணிகிட்ருக்குறாங்க. இது வந்து எப்படின்னா, நான் என்ன சொல்கிறேன்னா, நாளும் கோளும் நலிந்தோருக்கு இல்லைன்னு சொல்லுவாங்க. ஒரு சாமியை கும்பிடணும் அப்படின்னா நம்ம வீட்டில் சாமி கும்பிட்றதுக்கு நம்ம நாள் நட்சத்திரம்லாம் பார்த்துட்ருப்போமா? சித்தர்கள் வழிபாட்டு முறைக்கு வந்து உங்களுக்கு வந்து நாள், கிழமை, நட்சத்திரம், திதி, யோகம், கரணம் இந்த மாதிரிலாம் எதுவுமே பார்க்க வேணாம். இன்னொன்று, ஒருத்தன் கஷ்டத்தில் இருக்கும்போது நம்ம டைமாக பார்த்துட்ருப்போம், இன்றைக்கி நல்ல நேரமா, ராகுகாலமாக, யமகண்டமானு. பொதுவாகவே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து சொல்லக்கூடியது, வழிபாட்டு முறைக்கு நாம் ஒரு சாமியை பிடிக்கிறோம், நம்ம சாமி கும்பிட போகிறோம்னா எந்த நாளும் நல்ல நாள் தான், எந்த நாள் வேணாலும் போகலாம். ஐயாவை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, நேர்மையாக இருக்கணும், அதே போல் நிதானமும் பொறுமையுடனும் இருக்கணும். எப்படி வந்து சாய்பாபா வந்து சபுரி சப்தா அப்படின்னு சொல்வாரோ, நிதானம், நம்பிக்கை, பொறுமை அப்படின்னு சொல்கிறாரோ, இதே மாதிரி தான் இவரும். இவங்க எல்லாருக்குமே ஒரு கோர் ரிலேட்டடான விஷயங்கள் இருக்கும். அவர் எப்படி கல்லில் உட்காந்துருக்குந்தாரோ அதே மாதிரி தான் இவரும் கல்லில் உட்காந்துருப்பார். அவர் எப்படி தலப்பாக கட்டியிருந்தாரோ அதே மாதிரி தான் இவரும் தலப்பாக கட்டியிருப்பார். அவர் ஒரு கந்தலாடையில் இருந்தாலும் இவரும் அதே மாதிரியான ஒரு இது மாதிரி தான் இருந்திருப்பார். இந்த பச்சை நிறம் என்கிறதே வந்து அவர் வந்து பச்சை சூரியன் என்று சொல்வார்கள். அதே மாதிரி வந்து அவர் வந்து கலியுகத்தின் கல்கி அவதாரம் அவர் தான், கணக்கம்பட்டியார் தான். அதனால தான் பச்சை, அந்த பச்சை கலருக்கு அவ்வளோ இது இருக்குது. ஏன்னா கலியுகமே வந்து தசாவதாரத்தில் 10வது அவதாரம் புதனோட அம்சத்தில் தான் கல்கி அவதாரம் அப்படிங்கிறது. புதன்கிறதே பச்சை நிறம், இவருக்கும் புதன்கிறது தான் அம்சம். அதனால தான் அந்த பேர் கணக்கு அப்படின்னு. கணக்கன் அப்படிங்கிறதே வந்து புதனை தான் வந்து ஜோதிடத்தில் வந்து கிரகங்களில் வந்து கணக்கன்னு சொல்லுவாங்க. ஆடிட்டர்ஸ்லாம் அது தான், கணக்கு எழுதுறவங்கள்லாம் அது தான், மீடியா அது தான், தகவல் தொழில்நுட்பமும் அது தான் வரும். இது ராகுவாக சேரும்போது அது வந்து நிழல் படம் எடுக்கிறதுனால அது வந்து கேமராவாக மாறும். அதே நேரம் வந்து ஒரு தகவல் தொழில்நுட்பம், ஒரு தூதுவன் அப்படிங்கிறவன் புதனில் தான் வருவாங்க. ஸோ அதனாலேயே அவர் தன்னுடைய உடையவே, அவர் நிறத்தையே வந்து அவர் வந்து எல்லோருக்குமே சொல்கிறார். இப்போ வந்து வெறுமனை வந்து அவர் வந்து எப்படின்னா, ஒரு தெய்வமாக மட்டுமல்லாமல் தன் குடும்பமாகவே நிறைய பேர் பாவித்து கொண்டிருக்கிறாங்க. வந்து அது வந்து எப்படின்னா, ஒரு பட்டர்ஃப்ளை ரூபத்தில் வருவார், அவர் வந்து ஒரு பள்ளி ரூபத்தில் வருவார், வெவ்வேறு ஒரு பைரவராக வருவார், பைரவர்னால் நாய் ரூபத்தில் வருவார். அது மாதிரி ஏகப்பட்ட ரூபங்கள் எடுத்து வரக்கூடியவர் தான் கணக்கம்பட்டியார். வந்து பார்த்திங்கன்னா வெட்டுக்கிளியாக வருவார். யார் கணக்கம்பட்டி பக்தர்கள்லாம் பாருங்கள், அந்த ஐயா வந்து இந்த மாதிரி எனக்கு காய்ச்சி கொடுத்தாரு, அந்த மாதிரி காய்ச்சி கொடுத்தாரு. அதாவது சாதாரண ஒரு பூச்சியாக, ஒரு பிராணியாக இதாக நினைக்கிறது அது வேற. பட் பகவானாகவே அதை பார்க்குறாங்க அப்படின்னா அதை அவர் வந்து காட்டுவார். அவருடைய படத்திலே போய் உட்காருவார், அந்த படத்திலே உட்காந்துருப்பார். நீங்கள் டோர்லாம் லாக் பண்ணி வச்சுருந்தா கூட உள்ளுக்குள்ளே பட்டர்ஃப்ளை இருக்கும். அந்த மாதிரி நம்ம பார்க்க முடியுமா? அந்த மாதிரி எல்லா ஜன்னலுக்குன்னெல்லாம் நீங்கள் சாத்தி வைங்க, நீங்கள் கதவை சாத்தி வைங்க, ஆனாலும் உள்ளுக்குள்ளே வந்து அவர் வரணும்னு நினச்சிட்டா வந்துடுவார்.
அந்த மாதிரி தான். இந்த பச்சை நிறத்துக்கும் அவருக்கும் என்ன தொடர்புன்னா, அவர் தான் புதன், அவர் தான் கணக்கு, அவர் தான் பச்சை சூரியன். நானே சொல்லியிருக்கார் அந்த சூரியன் எப்படி பச்சையாக இருக்கும், அப்போ அவர் தான் அது, அதுதான் அந்த நிறம். பச்சைங்கிறது தான் வெற்றி. க்ரீன் சிக்னல் போட்டால் தானே நம்ம வந்து டிராஃபிக்லேயே வந்து கிளியரன்ஸ் ஆகுது. அதை மாதிரி ரூபாய்க்கான நிறமும் பச்சையாக தான் கருதப்படுகிறது. நிச்சயமாக. இப்போ இதுக்கு முன்னதாக பேசும்போது வாழும் சித்தர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. இன்றும் வந்து சித்தர்கள் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா? எங்களுடைய கண்ணுக்கு தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்க அப்படின்றது வந்து அது ஆன்மீகம் புரிஞ்சவங்களுக்கு தான் புரியும், ஆனால் எங்களுக்கு கண்ணுக்கு தெரிந்து வாழ்ந்து கொண்டிருக்காரா? சென்னையில் வந்து இந்த மாதிரியான சித்தர்கள் இருக்கிறார்கள், அவர்களை சந்திக்க முடியுமா? எங்கெங்கெல்லாம் இருக்கிறாங்க? ஆக்சுவலாக வந்து சித்தர்கள் வந்து எப்போவுமே வந்து பூமியில் அவதரித்து கொண்டே தான் இருப்பார்கள். இப்போ கணக்கம்பட்டியார் இல்லைன்னு நான் நம்ப மாட்டேன். கணக்கம்பட்டியார் இருந்து கொண்டு தான் இருக்கின்றார். சமாதியாக இருக்கார் அவ்வளோதான். பட் ஆனால் வந்து அவர் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கின்றார், நம்முடன் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார். வாழும் சித்தர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு ஒரு சித்தரும் வந்து யுகங்களுக்கு யுகங்களும் சரி, வருடங்களுக்கு வருடங்களும் சரி, புது புது சித்தர்கள் வந்து கொண்டே இருப்பார்கள். சித்தர்கள் ராமிஜியம் ஆல்ரெடி வந்து ஆரம்பிச்சிடுச்சு. போகர் வந்து ஆல்ரெடி வந்துட்டார். போகருடைய ராஜ்யம் தான் இங்கே நடந்து கொண்டிருக்கின்றது. அதனால தான் எல்லாருமே போகத்தை நோக்கியே போகிறாங்க. ஸோ வாழும் சித்தர்கள் வந்து வெவ்வேறு ஊர்களில் இருக்காங்க, நிறைய இடங்களில் இருக்காங்க. ஆனால் வந்து நிறைய வந்து சித்தர்களையே வந்து உண்மையான நபர்களை நாம் தேடி செல்ல வேண்டும். அப்படி எனக்கு தெரிந்து என்னுடைய வாழ்க்கையில் நான் நிறைய வாழும் சித்தர்களை நான் தரிசனம் செய்திருக்கின்றேன். சென்னையில் இருக்கக்கூடிய சித்தர்களில் வந்து தெய்வமணி பாபான்னு ஒருத்தர் இருக்கார். அதாவது அவர் இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா எம்எல்ஏ ஹாஸ்டல், புற்று நாகேஸ்வரி அம்மன் கோயில், சிந்தாதேரிப்பேட்டை அருகே இருக்கக்கூடியவர். அவரும் வந்து என் வாழ்க்கையில் நிறைய அற்புதங்களை பண்ணியிருக்கார். அவரை கணக்கு சித்தர்னும் அவரையும் சொல்லுவாங்க, ஒருபா சித்தர்னும் சொல்லுவாங்க. விஐபிகள் தேடி வரும் ஒருபா சித்தர்னே அவருக்கு ஒரு பேர் உண்டு. ஆக்சுவலாக வந்து எப்படி அப்படின்னா, சித்தர்கள் வந்து நம்ம கர்மா வந்து விதவிதமாக நிவர்த்தி செய்வாங்க. அவங்க வந்து நம்ம பாவத்தை வாங்குறதுனால அவர்களுக்கு வந்து அதை எப்படி வாங்குறது அப்படிங்கிற மாதிரியான அதை டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது நம்மளுடைய அனுபவத்தில் தான் பார்க்க முடியும். இவருக்கு ஏன் ஒருபா சித்தர்னு பேர் வந்ததுன்னா, நம்ம போய் பார்க்குறோன்னு வைங்களேன், அவர் வந்து ஒரு நோட் வச்சுருப்பார், அதில் வந்து நம்பர் எழுதுவார். என்ன நம்பர் எழுதுறாருனே தெரியாது. திடீர்னு அவர் ஒரு மாதிரியான ஒரு சங்கேத பாஷையில் பேசுவார். அது பரிபாஷைன்னு சொல்லுவாங்க சித்தர்கள் இதில். அப்போ வந்து யார்கிட்டையாவது வந்து ஒருபா கொடுன்னு கேட்பார், இல்லை வந்து ஒரு 5 ரூபா கொடுன்னு கேட்பார், இல்லை ஒரு 8 ரூபா கொடுன்னு கேட்பார். சில பேருக்கு அவரே காசும் கொடுத்துருக்காரு. எனக்கெல்லாம் அவர் காசு கொடுத்துருக்காரு. ₹1 எதுக்கு கேட்குறாருனா, அந்த நபரின் கர்ம வினைகளை முழுசாக வந்து அதை கிளென்சிங்னு சொல்லுவாங்க. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆரா கிளென்சிங் இது மாதிரிலாம் சொல்லுவாங்க. இப்போ நம்ம வந்து குளிச்சுட்டா கிளென்சிங் தான், நீருக்கே கிளென்சிங் உண்டு, அந்த சக்தி உண்டு. அதை மாதிரி இந்த கர்மா கிளென்சிங் அப்படிங்கிறதற்கு அவங்க வந்து அந்த காசை வாங்கிட்டாங்கன்னா, அந்த கர்மாவை அவங்க வாங்கி அவரை நிவர்த்தி செஞ்சிட்டாங்க, அதை கிளீன் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். அதனால தான் அது வாங்குறாரு. அவர் வந்து அதை வந்து என்ன பண்ணிடுவார்னா, வரவங்களுக்கு ஏதாவது செஞ்சிருவார். என்றைக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே போகும்போது நான் நிறைய எனக்கு தடவை பார்த்துருக்குறேன். ஏதாவது நம்மளே வந்து ஏதாவது அவருக்கு வாங்கிட்டு போனோன்னு வைங்களேன், பழங்களோ அல்லது ஏதாவது சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்தாலும் அது மற்றவர்களுக்கு கொடுத்துருவார். என்ன தான் சாப்பிடுவார்னு தெரியாது. உடையை மாற்றி நான் வந்து ஒரே உடையெல்லாம் போட்டு பலகாலமாக இருந்திருக்காரு. குளிக்கிறாரா குளிக்கலையாருனே தெரியாது. ஆனால் அவர் மேலே ஒரு துர்நாற்றமும் எந்த விதமான கெட்ட வடையுமே இருக்காது. அப்படியே ஒரு விபூதி வாசனையாக இருக்கும். அருமையான சித்தர் அவர். அவர்கிட்ட போய் நான் வந்து எனக்கு நிறைய வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. நான் நிறைய பேர் அனுப்பி குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு நிறைய பேருக்கு குழந்த பாக்கியம் கிடச்சிருக்கு. அப்போ அவர் வந்து எனக்கு வந்து அவங்க சொன்ன அனுபவங்கள் தான் அவங்க பதிவிட்டுருக்காங்க, என்னுடைய முகநூல்லையே பதிவிட்டுருக்காங்க. அவர் வந்து பரிபாஷையில் தான் கேட்பார். எப்படி கேட்பார்னா, இப்போ ஒருத்தங்க குழந்த பாக்கியம் இல்லை அவங்க போயிருக்காங்க அப்படின்னா, அவங்கக்கிட்ட கேட்பறான், உன் வீட்டுக்கு நான் வந்துட்டுமா அப்படின்னு. அதுலேயே அவங்க புரிஞ்சுக்கணும், வாங்க சாமி அப்படின்னா இவரே வந்து குழந்தையாக உருவாக போகிறார் அப்படிங்கிறது தான் அதில் உள்ள சூட்சமமான விஷயம். இதை வந்து அவங்க சரியாக பதிலளிக்கும் போது அது நடந்து விடுகிறது. அப்படிப்பட்ட சித்தரும் நிறைய இங்கே இருக்காங்க. இங்கே சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா பொன்னேரி பக்கத்தில் வந்து தாயம்மா அப்படின்னு ஒரு மௌன சித்தர் இருக்காங்க. அவங்க காவங்கரை கண்ணப்ப சாமிகளுடைய சிஷியையாக இருந்தாங்க, பேசுகிறதே கிடையாது. வேலூரில் ஒருத்தர் இருக்கார், ஸ்ரீராம் பாபாஜின்னு சொல்லுவாங்க. வேலூர் பஸ் ஸ்டாண்டு பாபான்னு சொல்லுவாங்க. ஸ்ரீபுரம் கோயில் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு ஆப்போசிட்டில் நேரடியாக வந்து ஒரு அங்கே போய் கேட்டிங்கனாலே சொல்லுவாங்க, அந்த ஸ்ரீபுரம் கோயில்கிட்டயே கேட்டிங்கனாலே சொல்லுவாங்க. அவர்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மகாலட்சுமியோட அம்சம் மாதிரியானவர். நம்ம வந்து போனோம்னா அவரும் பேச மாட்டார், ஆனால் வந்து மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள் அளிப்பார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் கிடைக்கும்.
சில பேருக்கு என்னென்னா, அவர் எப்படின்னா நடக்கக்கூடிய நிகழ்வுகளை வந்து முன்கூட்டியே வந்து இந்த பேப்பர் கட்டிங்லாம் எடுப்பார், சில பொருட்கள் எடுப்பார், அந்த பேப்பர் கட்டிங் எடுத்து காமிப்பார், அதில் ஒரு நியூஸ் வந்திருக்கும், அந்த நியூஸ் தான் வந்து அடுத்து நடக்க போகிற மாதிரிலாம் இருக்கும். அதே போல் அவர் வந்து என்னென்னா, அவருக்கு வந்து காரில் ட்ராவல் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம ஒரு 10 பேர் கார் எடுத்துகிட்டு போயிருந்தோம் அப்படின்னா அவர் சூஸ் பண்ணுவார், இந்த காரில் நான் போகிறேன் அப்படின்னு சொல்ல மாட்டார், இப்படின்னு கையை காமிப்பார். அந்த நபர் வந்து அவரை காரில் கூட்டு போகணும். யார் காரில் அவர் ஏறிட்டாரோ அவங்க வந்து மிகப்பெரிய பிளஸ்டு சோலா அந்த வருடம் உள்ள அவங்க வாழ்க்கையே மாறிடும். இதை மாதிரி நான் வந்து 2-3 தடவை போயிருக்கேன். 2 தடவையும் என்னுடைய கார்லேயே வந்திருக்காரு. அது மாதிரி அந்த வருடம் ஃபுல்லாகவே எனக்கு வந்து ரொம்ப சிறப்பாக இருந்தது. இந்த வருஷம் கூட அந்த மாதிரியானது நடந்தது. நான் அதை வந்து லைவாகவே வந்து என்னுடைய ஃபேஸ்புக்கிலலாம் நான் போட்டிருந்தேன். நான் நிச்சயமாக இந்த இடத்துல வந்து இப்போ வாழும் சித்தர்கள் பற்றி சொல்லியிருந்தீங்க. அதே போல் சித்தர்களுடைய ஜீவ சமாதிகள் வந்து சென்னையாக இருக்கட்டும், தமிழ்நாடாக இருக்கட்டும், எங்கெங்கெல்லாம் இருக்குது, எந்த மாதிரி அவர்களிடம் போய் வழிபாடு செய்யலாம்? பொதுவாகவே வந்து தமிழ்நாட்டில் வந்து நிறைய ஜீவசமாதி இருக்குது. அதுலேயும் சென்னையில் வந்து கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட ஜீவசமாதிகள் இருக்குது. இங்கே தெரிஞ்ச ஜீவசமாதிகள்னு பார்த்தீங்கன்னா பாம்பன் சாமிகள் ஜீவசமாதி சொல்லுவாங்க. பாம்பன் சாமிகள் ஜீவசமாதி திருவான்மியூரில் இருக்குது. அந்த பாம்பன் சாமிகள் ஜீவசமாதி பக்கத்துலேயே சக்கரையம்மா ஜீவசமாதி இருக்குது. நான் வந்து அதிகமாக வழிபடக்கூடிய சித்தராகட்டும் அல்லது வழிபடக்கூடிய சித்தர்கள் அங்கே போங்க அப்படின்னு சொல்கிறது, தமிழகத்தில் வந்து ஒரு 3 குறிப்பிட்ட ஜீவசமாதிகளுக்கு வந்து மிகப்பெரிய அளவு சக்தி உண்டுன்னு நான் கருதுவது உண்டு. என்ன அப்படின்னா, வடநாட்டவர்கள் அங்கேருந்து இங்கே வராங்க. வடநாட்டவர்கள்னால் சாதாரண நபர்கள் இல்லை, இந்த அகோரி பாபான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அங்கே இருக்கக்கூடிய சித்தர்கள் நிலையில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் தேடி வரக்கூடிய ஜீவசமாதிகள்னு பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டில் வந்து ராஜரிஷி ராமர் பாண்டியன் ஜீவசமாதின்னு நெற்கட்டு சேவல் பக்கத்தில் இருக்குது. நெற்கட்டு சேவல் தான் அந்த இடமே, வாசுதேவநல்லூர் அதன் அருகில் இருக்குது அந்த நெற்கட்டு சேவல். நீங்கள் ஜீவசமாதினா என்ன, ஆக்சுவலாக வந்து அன்றைய காலகட்டத்தில் உயிர் நிலையிலேயே இருந்து ஒரு நபர் வந்து அமர்ந்து அவருக்கு மேலே வந்து ஒரு சமாதி கட்டி விடுவார்கள். அதுதான் ஜீவன் சமம் ப்ளஸ் ஆதி, அதாவது இறைவனுக்கு ஈசனுக்கு சிவனாக அவர்கள் ஆகிவிடுகிறார்கள் என்பது தான் இந்த ஜீவனானது அந்த சிவனுக்கு சமமாக, ஆதியாகிய சிவனுக்கு சமமாக ஆகிவிடுகிறது தான் ஜீவசமாதி. பிற்காலத்தில் வந்து அந்த முறை வந்து கடைபிடிக்கக்கூடாதுன்னு ஒரு சட்டமே ஏற்றிட்டதுனால இப்போ யாரும் அந்த ஜீவசமாதிங்கிறது இது பண்ணுறது கிடையாது. ராஜரிஷி ராமர் பாண்டியன் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, அவர் உட்கார்ந்த இடத்துல அப்படியே ஒரு புத்து ஃபார்ம் ஆகிடுச்சு. இன்றைக்கும் அப்படி தான் இருக்குது அந்த ஜீவசமாதி. ஒரு ஆள் கீழே உட்காந்து அதுக்கு மேலெலாம் வந்து பில்டு பண்ண இது கிடையாது, ஒரு புத்து அப்படியே ஃபார்ம் ஆகிடுச்சு. இன்றைக்கும் போனீங்கன்னா அந்த புத்தை வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த கண்கள் வந்து பேசும். அவருக்கு ஒரு உருவம் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஏன்னா வந்து அவர் வந்து ராஜரிஷின்னு ஏன் பட்டோம் அப்படின்னா, சித்தர்களில் வந்து நிறைய பேருக்கு பெயர்கள் வந்து மக்கள் வைத்த பெயர்களாக இருக்கும். இப்போ அழுக்கு முட்டை சித்தர் அப்படிங்கிறது, அது அழுக்கு முட்டையை தூக்கிட்டே போவார். அந்த அழுக்கு முட்டைனா வேற ஒன்றும் கிடையாது, மக்களுடைய பாவத்தை தூக்கி சுமந்ததுனால அவர் வந்து அழுக்கு முட்டை சித்தர்னு பேர். தெய்வமணி பாபாவின் இயற்பெயர் யாருக்குமே தெரியாது, அவராக சொல்வார் என் பேர் தெய்வமணின்னு சொல்லுவார். இப்போ அவர் பேரை வந்து தெய்வமணி பாபானா யாருக்கும் தெரியாது. ஒருபா சித்தருமாங்க, இல்லை கணக்கு சித்தருமாங்க, இல்லை நோட்டு சித்தருமாங்க, இதை மாதிரி தான். ஸோ இந்த சித்தர்கள் ஜீவசமாதி வழிபாடுங்கிறதே எப்படின்னா, முதல்ல வந்து அங்கே வந்து பொதுவாக விளக்கு ஏற்றுவதற்கு ஏதாவது வந்து நம்மளான கைங்கரியங்களை செய்ய வேண்டும். எண்ணெய் வாங்கி கொடுக்கறது, அங்கே ஏதாவது அன்னதானத்துக்கான பொருட்களை வந்து நம்ம வாங்கி கொடுக்கலாம். காய்கறிகள் வாங்கி கொடுக்குறதோ அரிசி வாங்கி கொடுக்குறதோ இது மாதிரி ஏதாவது பண்ணலாம். அங்கே தேவையான அபிஷேக பொருட்கள் பண்ணுறதுக்கான இதெல்லாம் கூட நம்ம வாங்கி கொடுக்கலாம். நம்ம வந்து ஒரு தூய மனதோடு போகணும், வெறுங்கையோடு போகக்கூடாது. முக்கியமாக அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த நாட்டு சக்கரை ரொம்ப பிடிக்கும், பொட்டுக்கடலை ரொம்ப பிடிக்கும், அப்புறமா அந்த வேர்க்கடலையெல்லாம் ரொம்ப பிடிக்கும். வாசனை பொருட்களாக இருக்கக்கூடிய அந்த ஊதுபத்தி மாதிரியானதெல்லாம் நம்ம நிறையா வாங்கி கொடுத்து கொண்டு போய் அங்கே வந்து வழிபடலாம். பொதுவாக வந்து ஒரு ஜீவசமாதினா முடிந்த அளவுக்கு நாம் அங்கே போய் தங்கணும், ஒரு இரவாவது நம்ம அங்கே தங்கணும். அதற்கு உகந்த நாளாக நான் வந்து அமாவாசையும் வந்து பௌர்ணமியும் நான் மிக முக்கியமாக சொல்லுவேன். ஏன்னா பௌர்ணமிங்கிறது ராகு, அமாவாசைங்கிறது கேது. இந்த ராகு கேதுவோட தாக்கத்தில் தான் நம்ம கர்ம வினைகளே நிறையா வந்து சேரும். நம்ம சம்பாதிச்சிருக்கிற பாவங்கள் ரெண்டுமே டினோட் பண்ணக்கூடியது அதுதான். அதுக்கு தீர்ப்பு எழுதக்கூடிய ஜட்ஜு தான் சனி. ஸோ அவர் தான் வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் எக்ஸிக்யூட் பண்ண சொல்லுவார். இவன் இந்த பாவத்தை போன வருஷம் போன பிறவியில் பண்ணியிருப்பான், அவனுக்கு இந்த நேரத்தில் ஆக்சிடெண்ட்டை கொடு, அவனுக்கு இந்த பிரச்சனையை கொடு அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் அதை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க.
ஸோ அந்த இதிலேருந்து நம்ம தப்பிக்கணும், அந்த இதிலேருந்து நம்மளை காத்துக்கணும் அப்படின்னா அதற்கு ஒரே வழிபாட்டு முறை சித்தர்கள் வழிபாட்டு முறை தான், ஜீவசமாதி வழிபாட்டு முறை தான். ஜீவசமாதி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்னையில் திருவொற்றியூரை சுற்றி ஒரு 50 ஜீவசமாதி இருக்குது. அப்பர் சாமிகள் ஜீவசமாதி, பட்னத்தாரே இங்கே தான் இருக்கார். பட்னத்தார் அப்படின்னா அவர் தான் குபேரன். இப்போ நம்ம வந்து குபேரனை வழிபடணும் அப்படின்னா எங்கெல்லாமோ தேடிட்டு இருக்க தேவையில்லை, திருவொற்றியூரில் இருக்கிற பட்டந்தார் சாமி கோயிலுக்கு போனாலே போதும். பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு நபர்கள் தான், ரெண்டு பேர் தான் வந்து இறைவனோட டைரெக்டாக ஐக்கியமானவங்க. மற்றவங்கள்லாம் சமாதி ஆகி இதானவங்க, சமயக்குறவர்களில் அதே மாதிரியானவங்க உண்டு, நால்வத்திருமுருகர்கள். இவங்க வந்து பட்டந்தார் வந்து இறைவனோட இறைவனாக கலந்தவர், வள்ளலாரும் இறைவனோட இறைவனாக கலந்தவர், அவர் ஜோதியாக கலந்தார், இவர் வந்து அப்படியே காற்றோடு காற்றாக கலந்தது மாதிரி கலந்துட்டார். பாம்பன் சாமியில் ஜீவன் சமாதி, பட்னத்தார் ஜீவசமாதி, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சக்கரையம்மா ஜீவசமாதி, இப்படி நிறைய ஜீவசமாதிகள் இருக்குது. சென்னையே வந்து சித்தர்கள் பூமி தான், அதனால தான் இங்கே செல்வச் செழிப்பு அதிகமாக இருக்குது. சென்னையை காப்பாற்றிட்டு இருக்கிறதும் அவங்க தான். 4 திக்குகள்லேயும் ஆலயங்கள் இருக்குது, 4 திக்குகள்லேயும் ஜீவசமாதிகள் இருக்குது. சென்னையில் வந்து நிறைய கோயில்கள் அதிகம் இங்கே உள்ளது, அதனால தான் வந்து இது தலைநகராகவே இருக்கிறதாக நான் கருதுவது உண்டு. நிச்சயமாக சித்தர்கள் தொடர்பில், ஜீவ சமாதிகள் தொடர்பில் எல்லாம் நிறைய விஷயங்களை வந்துட்டு மக்களோடு நீங்கள் வந்து பகிர்ந்து கொண்டிருக்கிறீங்க. இந்த நேரத்துக்கும் இந்த நேர்காணலுக்கும் நன்றி. நன்றி.